ஆஹா, வாடகைக்கு எடுத்துட்டு வந்த குண்டா வந்துருச்சு. அவங்கள வச்சாங்க, அதுல எங்க ஆத்தா எண்ணெயை எடுத்து பத பதன்னு ஊத்துனாங்க. எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அதுல பட்டை லாங்கத்தை போட்டு கிளற ஆரம்பிச்சாங்க. அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை பத பதன்னு அந்த எண்ணெயில அப்படியே எடுத்து கொட்டினாங்க. இப்ப எங்க மாமா பெரிய கரண்டியை எடுத்து கலக்கிட்டே இருந்தாரு. கலராறு கலராறு கலர்கிட்டே இருந்தாரு. என்ன மாமா எவ்வளவு நேரம்னு கேட்டா, டே இது நேரம் ஆகும், நீ போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரான்னு சொன்னாரு. நானும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி வந்து பார்த்தேன், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. மிளகாத்தூளும் மஞ்சாத்தூள் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு கிளற ஆரம்பிச்சாங்க. அப்படியே தயிர் பாக்கெட்டை பிரிச்சு நிமிஷத்துல பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிற நமக்கு பிரியாணி செய்யறதுக்கு இம்மா நேரம் ஆகுமான்னு இப்பதாங்க எனக்கு புரிஞ்சுது. சரி, நான் போய் ஒரு குட்டி விளையாட்டு விளையாடி தந்துடுறேன். பார்த்தா பாய் பாய். அடுத்து பாத்தீங்கன்னா, நறுக்கி வச்ச தக்காளியை எடுத்து அப்படியே வெங்காயத்து கூட போட்டு கலர ஆரம்பிச்சாங்க. வந்துருச்சு வந்துருச்சு, செத்து போன கோழிய கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே எடுத்து துண்டு துண்டா இருந்த கோழியை எடுத்து குண்டால அப்படியே போட்டாங்க. மறுபடியும் எங்க மாமா கலர் ஆரம்பிச்சாரு. கலர்றாரு கலராறு கலர்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து தண்ணியை எடுத்து அப்படியே எண்ணெயில ஊத்துனாங்க. மறுபடியும் கலர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை எடுத்து போட்டு நல்லா கலர் விட ஆரம்பிச்சாரு. என்னடா இது, பிரியாணி எப்போதான் வருமோன்னு நானும் ஏக்கத்தில் இருந்தேன். சரி, ஒரு ரவுண்டு போயிட்டு வாடான்னு எங்கள் மாமா என்னை விரட்டி விட்டாரு. போயிட்டு வரேன். Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts. இதோ வந்துட்டோம். இல்ல
தட்டை திறக்க போறாங்க. மாமா சீக்கிரம் தட்டை திறங்க, பிரியாணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரியாணி வந்திருக்கா, தக்காளி சாதம் வந்திருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடும். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வாட் ஆஃப் மீ திஸ் ஐ நோ ஹம்பிள் பிராக் ஐ வாண்ட் யூ டு ஹியர் வேர்ட்ஸ் யூ கேன் சே.